கிட்டத்தட்ட 1962 ஆண்டு காலப்பகுதியிலே இந்த இடத்தில் இந்த பள்ளிவாசல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெரியார் ஒருவர், நூறு கலீபா வலியுள்ளான்னு சொல்லப்படுகின்ற ஒருவர் வந்து இந்த இடத்திலே வந்திருக்கின்றார். இவர்களுடைய வந்து அடக்கம் செய்வதை வந்து தர்கான்னு சொல்லி அழைப்பார்கள். அந்த அவர் இறந்த வேளையில் வந்து இங்கே வந்து அடைமழை பெய்து கொண்டிருந்தது. இவருடைய உடலை வந்து ஒரு வெள்ளை துணியால் சுற்றி அந்த ஆறு வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதன் போது வந்து எதிர்ப்பக்கமாக அந்த ஆறு அடிக்க இவருடைய உடல் வந்து இந்த பக்கமாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் வந்து இந்த இடத்திலே தான் வந்து கரையொதுங்கி இருக்கிறது. அந்த இடத்தில் இவர்களுடைய தர்கா கூட காணப்படுகின்றது. இப்படியான ஒரு வரலாறு இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கின்றது.